முருகாச்சரணம் புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு 9 நாட்கள் தேவியை நவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த 9 நாட்களிலும் தேவியானவள் தவம் இருந்து அசுரரை அழித்ததாக நம் புராணங்கள் சொல்கின்றன. அசுரர்களை அழிப்பது என்றால் ஒரு குறிப்பிட்ட அசுரன் ஒரு மனிதன் என்று அர்த்தமில்லை. அசுர குணங்கள் அஞ்ஞானம் போன்றவற்றை அழிக்கிறாள். இந்த 9 நாட்களும் தேவியை பலவிதமாக பலவித வடிவங்களில் பூஜை செய்வது வழக்கம். நவதுர்காவாக கொண்டாடுகிறோம், சப்த மாத்திரிகைகளாக கொண்டாடுகிறோம், அஷ்டமாகேஸ்வரிகளாக, நவ மாத்திரிகைகளாக என்றெல்லாம் விதவிதமாக பூஜை செய்வது வழக்கம். அருணகிரிநாதர் இந்த முறையான வழிபாடுகள் எல்லாவற்றையுமே தன்னுடைய திருப்புகழில் தேவியை புகழ்ந்து பாடும்போதும் அது ஒரு ஷோடச நாம பாராயணமாக 16 நாமங்களை கொண்ட ஸ்லோகமாக, அதே சமயத்தில் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் பெருமையை சொல்லுவதாக, நவதுர்கையின் வடிவங்களை கூறுவதாக, சப்த மாதர்களை விவரிப்பதாக என்றெல்லாம் அழகாக பாடியிருக்கிறார். வெங்காள கண்டர் கை என்று ஆரம்பிக்கின்ற வேல்விருத்தத்தில் பாடும்போதும் கங்காளி, கங்காளினா மாகேஸ்வரி, சாமுண்டி, பாராகி, இந்திராணி, கமலாசனக்கன்னி, கமலாசனக்கன்னினா பிராமி, நாரணி, நாரணி வைஷ்ணவி, குமரி நா கௌமாரி என்று சப்த மாதர்களையும் பாடுகிறார். நவ மாத்திரிகைகளில் இந்த 7 பேரோட சண்டி, நிருசிம்மினி என்று 2 தெய்வங்களை சேர்ப்பது வழக்கம். அவளை நிருசிம்மினி என்று கூறும்போது தேவேந்திர சங்க வகுப்பில் தரணியில் அரணிய முரணியன் இரணியன் உடல் தனை நகன் உதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி என்று குறிப்பிடுகிறார். சதுரத்தரை என்ற பாட்டில் அவள் மூத்த விநாயகி, சத்தினி மூத்த விநாயகி என்று சொல்கிறார். விநாயகி என்று வழிபடுவது வடநாட்டில் இருக்கின்ற ஒரு பழக்கம். அதே போல அவள் குமரி, சாமலை, மாது, உமை, அமலை, யாமலை, பூரணி, குணகலாநிதி, நாரணி என்று 8 பெயர்களால் அஷ்டமாகேஸ்வரியாக அவளை பூஜை செய்கிறார். அவள் லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி என்பதை ஷோடச நாமங்களில் சொல்லும்போதும் சகல காரணி சக்தி பரம்பரி இமய பார்வதி ருத்ரி நிரஞ்சனி சமயநாயகி நிஷ்களி குண்டலி சிவை மனோன்மணி கௌரி வேத விதக்ஷணி அம்பிகை திரிபுரை யாமலை என்று திருச்செந்தூர் பாடலில் குறிப்பிடுகிறார். இரவுடும் பகலே மாறாதே என்ற பாடலில் வரும்போது திருநடம்புரி தாளி தூளி மகர குண்டலி மாரி சூரி திரிபுரம் தழல் ஏவி சார்வி சிவன் இளந்தரி நீலி சூலி கௌரி பஞ்சவி ஆயி மாயி சிவை பெண் அம்பிகை பாலா என்று 16 நாமங்களை சொல்கிறார். இந்த பெயர்களெல்லாம் ரொம்ப சுலபமாக நம்மால் எல்லாராலையும் சொல்லக்கூடிய பெயர்களாக, அர்ச்சனைக்கு உகந்த பெயர்களாக அமைந்திருக்கு. நவதுர்கையை பாடுற போதும் குமரி, காளி, பயங்கரி, சங்கரி, கௌரி, நீலி, பரம்பரை, அம்பிகை, குடிலை யோகினி, சண்டினி, குண்டலினி என்று 9 பெயர்களை சொல்லி பாடுகிறார். அம்பிகையின் அழகை சொல்லும்போது அவள் வால சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை பாணி பஞ்சபாணி என்று கூப்பிடுகிறார். ஜனனி சங்கரி ஆரணி நாரணி விமலி எண்குண பூரணி காரணி சிவை பரம்பரபு என்ற பார்வதி தேவியே உனக்கு நமஸ்காரங்கள். அவள் இச்சை அந்தரி பார்வதி மோகினி தத்தை மின்னூல் இடை அபிராமி என்று அவள் அழகை வியந்து பாடுகிறார். எத்தனையோ பாடல்களில் அம்பிகையுடைய அழகையும் அம்பிகையுடைய திருவிளையாடல்களையும் நாம் இந்த நவராத்திரியின் போது அழகாக பாடுவதற்கு ஏற்றாற் போல அருணகிரிநாதர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். முருகாச்சரணம்.